அறநிலை துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிந்தமில்லாம் ஏழைகளை சிந்தையில் சுமந்து அவருக்கு நித்தமும் நிலாச்சோறு ஊட்டுகிற பரிவுடை பாசைத்தாயாகவும், கடலாக விரிந்த புகழோடு கருணை கொண்டு செய்யும் சிறபூஞ்சி மழையாகி, ஆலயத்தில் அன்னமிட்டு அறிவூட்டும் பள்ளியில் பந்தியிட்டு, தாயின் முகம் பார்த்து தன் குறை சொல்கிற தமிழகத்தின் மக்களின் வளர்கின்ற நாட்களெல்லாம் வசந்தமாக்கி தந்த வள்ளலாம் எங்கள் அம்மா. இம்மன்றத்தில் பாடமாய் அல்ல, இன்றும் எங்கள் பாடமாய் தமிழ்நாட்டு மக்களின் காவல் தெய்வமாய் விளங்கி, உறங்கியும் உறங்காமல் தமிழருக்கும் பொன்மன தலைவியின் புனித மலர் திருவடிகளை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களே, செய்யும் தொழிலே நெய்யும் தொழில் சிறந்தது எனப்படும் எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த என் போன்ற இளைவனை எல்லாம் வலியோர் வந்து அமர்கிற சட்டப்பேரவையில் பிரவேசிக்க வைத்து கடவுளை கையெடுத்து கும்பிட பாக்கியம் என்று கருதுகிற இந்த எளியவன் கரங்களில் கடவுள் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கே அமைச்சராக என்னை அமர்த்தி, தெய்வீக திருப்பணிகளையும் திறம்பட மேற்கொள்ள இம்மாமன்றத்தில் மூன்றாம் முறையாக இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய வாய்ப்பளித்து எனக்கு முகவரி தந்த எங்கள் குடும்ப குலதெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும், 1.5 கோடி தொண்டர்களின் உயிராகவும் உதிரத்து உணர்வாகவும் வளவந்த நம் தாயை தன் வசம் வைத்து கொண்ட நிலையில் தண்ணீரில்லா தமிழகத்தை அம்மாவின் வழியில் அழைத்து செல்ல அண்ணன் தம்பிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என தீர்க்கத்தோடு நின்று திடத்தோடு நின்று பொன்மனத்து இயக்கத்தை இன்றைக்கும் புகழ்குன்றா மிடுக்கோடு வழிநடத்தி செல்லும் காழ்ப்புணர்ச்சி கொண்டோரின் பகமையையும் கனிவோடு எதிர்கொள்ளும் புன்னகை மன்னன் தங்க தமிழ் பூமிக்கு காலசரித்திரம் வழங்கிய சாமானியர்களின் முதல்வர் பாசத்திருக்குறி அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், இறையாசி பெருக்கோடு இளையாசி மிடுக்கோடு இந்த நல்லாட்சி தொடங்கிட எடப்பாடியாருக்கு நான் இருக்கிறேன் வழக்கரமாக என்று கழகத்தின் வெற்றி தேரோட்டத்திற்கு அச்சாணியாக திகழும் எளிமைக்கு இலக்கணமாகத்த எங்கள் துணை முதலமைச்சர் அருண்மன்னன் ஓபிஎஸ் அவர்களுக்கும், அனல் தெரிவிக்கும் மோதல்களை கருத்து பரிமாற்றங்களாக மாற்றி ஆனந்த தென்றல் வீசும் மன்றமாக மாற்றுகிற சமாதான திலகம் சட்டமன்றத்தின் நாயகர் சங்ககிரி மண் தந்த சாதனையாளர் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து, ஐபூதங்களின் நெருப்புக்குரிய தளமாகவும் திருவண்ணாமலை உண்ணாமலைய தாயோடு எழுந்தருளிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேவூர் என்கிற எளிய கிராமத்தில் பிறந்த என்னை சட்டமன்றத்துக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து ஆன்றோர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்த இந்த மண்ணை தமிழ் மண்ணுக்கு சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கிய சரித்திர புகழ்மிக்க பேரவைக்கு என் போன்ற ஏழை சாமானிகளையும் பங்கு பெற வைத்த என் அன்புக்குரிய ஆரணி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு இவ்வேளையில் என் நன்றியை சமர்ப்பித்து இம்மன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை மீதான உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறைகளை சொல்லி கவலைகளை தீர்க்க திருக்கோவிலுக்கு நாடி வரும் பக்தர்களுக்கு நலம் புரியும் அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு. இறைவனை வணங்கும் போது அருளால் மனமும் நிறைகின்றது, உணவால் வயிர் நிறைகின்றது. இதனால்தான் என்னவோ இறைவன் எங்கே உள்ளான் என்பதற்கு தென்னாட்டில் தான் தர்மம் நிறைத்திருக்கிறது என்று பொருளில் அன்றைக்கு தென்னாடுவே சிவனை போற்றி என்றார்கள் தாயன்மார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2002 தொடங்கிய அன்னதான திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் 2017 பக்தர்கள் தேவையறிந்து இத்திட்டத்தினை மேலும் 30 விரிவுபடுத்தினார்கள். இத்திட்டத்தால் இதுவரை 754 திருக்கோயில்களில் சுமார் 65,000 பக்தர்கள் தினமும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 13/9/2012 அன்று ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்க திட்டம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றே பழனி அருள்மிகு தண்டாதன சுவாமி திருக்கோயிலிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு மொத்தம் 8,200 பக்தர்கள் பயன்பெறுகின்றனர். இதற்கென நாள் ஒன்றுக்கு இவ்விரண்டு திருக்கோயில்களின் வாயிலாக சுமார் 2,05,000 செலவிடப்படுகிறது. பக்தர்கள் காலை 8 முதல் இரவு 10 வரை எப்போது வேண்டுமானாலும் உணவு அருந்தலாம். இத்திட்டம் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இதற்காக கடந்த 2 மட்டும் 12 திருக்கோயிலில் அன்னதான கூடங்கள் 6,10,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் திருக்கோயில் திருப்பணி மற்றும் பராமரிப்பு நிதி என்ற நிதியும்
1991 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் நாள் உருவாக்கப்பட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்நிதியமைப்புக்கு தமது சொந்த பணத்திலிருந்து 1,08,000 ரூபாயை நன்கொடையாக அளித்தார்கள். இந்நிதிக்கு தொண்டுள்ளம் கொண்டோர், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து நன்கொடைகள் பெறப்பட்டன. இந்நிதியமைப்பு திருக்கோயில் திருப்பணி மற்றும் அறப்பணி நிதி என்று தற்போது அழைக்கப்படுகிறது. 2016-2017 ஆண்டில் மட்டும் ஒருகால பூஜை வைப்பு நிதி திட்டத்திற்கு இந்நிதியிலிருந்து பங்கு தொகையாக திருக்கோயில் ஒன்றுக்கு ரூபாய் 5,200 வீதம், 241 திருக்கோயிலுக்கு 2,52,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு இந்நிதியில் அரசால் நேரடியாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முதுமொழிக்கேற்ப ஒவ்வொரு ஊரிலும் அடையாளமாக விளங்கும் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிட மற்றும் பழகுநீர் பகுதியில் உள்ள திருக்கோயில்கள் திருப்பணி செய்வதில் இந்து சமய அறநிலையத்துறை தனி கவனம் செலுத்தி வருகிறது. இத்திருக்கோயிலில் புனரமைப்பு என்பது பெரிய கோயில்கள் மட்டுமே என்ற நிலை இல்லாமல் சமூகத்தில் தெய்வ வழிபாடு அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் திருக்கோயிலில் திருப்பணிக்காக ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். அந்த வகையிலே இந்து சமய அறநிலையத்துறை ஆளுமைக்கு உட்பட்ட கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையில் இல்லாத ஆதிதிராவிட பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்திட நிதி மிகுந்த திருக்கோயிலில் உபரி நிதியிலிருந்து நிதி பெறப்பட்டு திருக்கோயில் ஒன்றுக்கு ₹21 நிதியுதவி அளிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. தற்போது 2016-2017 ஆண்டில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணைப்படி திருக்கோயில் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டது. ஆக மொத்தம் 2011 முதல் 2018 வரை சுமார் 4,753 கிராமப்புற திருக்கோயிலுக்கும் 5,159 ஆதிராவிட பகுதி திருக்கோயிலுக்கும் 64,58,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2017-2018 நிதியாண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதிராவிட பதி திருக்கோயிலின் எண்ணிக்கையை 1,000-2,000 உயர்த்தி ஆணையிடப்பட்டது. அதன்படி சென்ற ஆண்டு 981 கிராமப்புற திருக்கோயில்களும் மற்றும் 1,019 ஆதிதிராவிட பகுதி திருக்கோயில்களும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள 20 கோடி ரூபாய் அம்மாவின் அரசால் வழங்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிளையாடலாக மரணத்துடன் அசும மரபுகளையும் புறமரபுகளையும் விளக்கும் வகையில் அமைந்த வாழ்வியலை சிற்பங்களாகவும் கதையாகவும் சமூக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு கோபுரமும் காலப்பட்டமாக விளங்குகிறது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இதன் பக்தி சிறப்புகளை அறிந்து பதிகங்களாகவும் பாராசுரங்களாகவும் பாடி சிறப்பித்துள்ளனர். திருக்கோயிலில் நடைபெற்று வருகின்ற அந்த திருக்கோயிலுடைய திருவிழாக்கள் மற்றும் காலமுறை குடமுழுக்கு விழாக்கள் என தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் 1,723 திருக்கோயிலில் 102,14,00,000 ரூபாய் செலவில் திருப்பணிகள் முடிப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் குலகங்கள் திகழும் ஊரில் மழைநீரும் சேகரிக்கப்படுகிறது என்பதால் மக்கள் மனமும் இறைவன் அருளும் நிறையும் வண்ணம் மாடங்களோடு கோயில் அமைத்து அதற்கு குலகங்களை ஏற்படுத்தி மனிதை பக்குவப்படுத்தும் களமாகவும் வாழ்க்கையை ஆற்றுப்படுத்தும் திட்டமிட்டு திறங்களை பேணி காத்தனார் முன்னோர்கள். அவர் வழியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கீழுள்ள மொத்த திருக்கோயில்கள் 1,586 திருக்கோயில்களில் 2,359 திருக்குளங்களில் 1,068 திருக்குளங்கள் புனரமைப்பு செய்ய வேண்டிய நிலையில் இருந்தன. இதில் 2017-2018 ஆண்டில் மட்டும் திருக்குளங்களில் உள்ளும் புறமும் உள்ள ஆகியவற்றை அகற்றி தூர்வாரியும் ஆழப்படுத்தியும் திருக்குளங்களுக்கு மழைநீர் வருவதற்கு உபரிநீர் வெளியேற்றுவதற்கும் வழிவழிப்படுத்தி 117 திருக்குளங்கள் 53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டன. மழைநீர் சேமிப்பு செயலாக்க திட்டத்தின் கீழ் 2014 ஆம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் 5,400 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் 1,004 திருக்குளங்களில் மழைநீர் சேமிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் 124 திருக்குளங்கள் 83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டன. இதனால் மழைநீர் சேமிப்பு முறைப்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் திருக்கோயிலுக்கு வரும்
வருகை தரும் பக்தர்களுக்கான வழிபாட்டுத் தேவைகளுக்கு திருக்குள நீரை திருக்கோயில் அபிஷேக ஆராதனைக்கும் பயன்படும் வகையில் சீரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தெப்ப உற்சவம் மற்றும் தீர்த்தவாரி நடத்துவதற்காக ஏதுவாக சுற்றுச்சுவர் அமைத்து படிகளை சீரமைத்து திருவிழாக்களை தேவைக்கு ஏற்றவாறு திருநங்கலங்கள் புறக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வயலில் ஏரோட்டமும் வீதியில் தேரோட்டமும் முறையாக நடப்பதற்கு முனைப்பு காட்டும் அரசு நம் அம்மாவின் அரப்பூசு என்பதால் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 49 திருக்கோயில்களில் 18 கோடி 4 லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் சீர்மிகு திட்டங்களால் சீரமைக்கப்பட்டு இறைவனை உற்சவர் உருவத்தில் அனைத்து மக்களுக்கும் அருட்பார்வை தந்து அகிலம் அகமறிந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறையறையில் தேடி நெடுந்தூரத்திலிருந்து வரும் பக்தர்கள் இளைப்பாற வசதியாக அடிப்படை கட்டமைப்புக்குடன் கடந்த 2 ஆண்டுகளில் 7 திருக்கோயில்களில் நவீன தங்கும் கூடங்கள் மற்றும் துயில் கூடங்கள் 2 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில் மற்றும் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் நிதி பங்களிப்புடன் 47 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் சுமார் 1000 பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக குடில்கள், அறைகள், துயில் கூடங்கள், உணவகம் போன்ற வசதியுடன் கூடிய யாத்திரை நிவாஸ் கட்டப்பட்டு மாண்புமிகு புரட்சித்தொலை அம்மா அவர்களால் 30/6/2014 திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த வகையில் 2017-2018 ஆண்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணியம் திருக்கோயில் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துயில் கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவை தவிர ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசுரர் திருக்கோயிலில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் பக்தர்கள் தங்குவதற்கு யாத்திரை நிவாஸ் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்பட்டு வருகிறது. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியில் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்தகசுரர் திருக்கோயில், வேதாரண்யம் அருள்மிகு வேததரண்டாசுரர் திருக்கோயில், காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாபநாத திருக்கோயில் ஆகிய திருக்கோயிலில் புதியதாக ஓய்வு கூடங்கள், குடில்கள், அலுவலகம், தகவல் மையம், உணவருந்தும் கூடம் உள்ளடக்கிய யாத்திரிக நிவாஸ் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜர் மணிமண்டபம் போன்ற பணிகளுக்கு 50 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி நடவடிக்கையில் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயிலில் சொந்த நாட்டின் பண்பாட்டு களஞ்சியங்கள், இக்களஞ்சியங்களில் உள்ள விலை மதிப்பற்ற உலக திருமணிகளை பாதுகாக்கும் பொருட்டு உலக திருமணிகள் பாதுகாப்பு மையங்கள் கட்டப்பட்டு உலக திருமணிகள் கவனமாக பாதுகாக்கப்படுகின்றன. திருவிழா காலங்களில் அவற்றை எடுத்து சென்று விழா முடிந்ததும் மீண்டும் இம்மையத்தில் ஒப்படைப்பு செய்ய வழிவகை செய்யப்பட்டது. மேலும் பாதுகாப்பு மையத்தில் அனைத்து உலக திருமணிகளும் அன்றாட வழிபாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை 36 சிலைகள் பாதுகாப்பு மையங்கள் கட்டப்பட்டுள்ளன. இம்மையங்களில் 8,803 சிலைகள் பாதுகாக்கப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு மையங்களில் கண்காணிப்பு கேமரா, படக்கருவிகள், கல்வர் எச்சரிக்கை மணி மற்றும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்க்கும் இடமெல்லாம் விண்ணை தொட்டு நிமிர்ந்து நிற்கும் கோபுரங்களை கொண்ட திருக்கோயில்களும் அவற்றுள் எழுகின்ற நல்லிசை அறமும் நான்மறை ஒளியும் தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பாகும். இவை கண்ணையும் கருத்தையும் கவர்வனாகும் என்பதால் அனைத்து திருக்கோயில்களும் சக்தியை மீட்டு பக்தி பரவசங்கள் பெருக்கும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு கால பூஜையாவது உறுதியாக செய்ய வேண்டும் என்ற உபரிய எண்ணத்தில் 1986 ஆம் ஆண்டு தொடங்கிய ஒரு கால பூஜை திட்டத்தை 1993 மக்கள் பங்களிப்பு திட்டமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். கடந்த 2 ஆண்டுகள் மட்டும் நிதி வசதியற்ற திருக்கோயிலில் ஒரு கால பூஜை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களால் 241 திருக்கோயிலில் இத்திட்டம் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடங்காதவர்களுக்கு இரும்புக்கரமாகவும் ஆன்மீக அன்பர்களுக்கு அருட்கரமாகவும் அமைதியை தேடுவோருக்கு தென்றல் வீசும் பூங்காவாகவும் மாண்புமிகு அம்மா அவர்களின் உள்ளம் விளங்கியது. அவர்களின் அருட்பார்வையில் இரக்கத்தின் மறுவுருமாய் அனைத்து உயிர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதற்கேனங்க விநாயகரின் மறுவுருமாய் வரவேற்கும் யானைகளுக்கும்
புத்துணர்வு வேண்டும் என்ற புரி உணர்ந்தோடு யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமை 2003 மாண்புமிகு புரட்சி தொழில் அம்மா அவர்கள் தொடங்கினார்கள். இன்று அதை அம்மாள் முறையில் கருணைய வடிவான நம் முதல் அவர்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. 2017-2018 1,50,79,000 ரூபாய் செலவில் தமிழக திருக்கோயில் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 31 யானைகளும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த திருக்கோயில் 2 யானைகளும், ஆக மொத்தம் 33 யானைகள் பங்கேற்று 48 நாட்கள் யானைகள் சிறப்பு நல்வாழ்வு நடைபெற்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனை நாளும் பொழுதும் தொழுந்துட ஏதுவாக திருக்கோயிலின் வழிபாடுகள் முறையாக நடத்த வழிவகை செய்யும் வகையில் பூஜை உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் 18/9/2015 அன்று மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கிய திட்டத்தின் தொடர்ச்சியாக பெரிய திருக்கோயில் நிதியிலிருந்து 10,000 சிறு திருக்கோயில்களுக்கு சிறப்பான முறையில் பூஜைகள் செய்திட பித்தளை தாம்பலம், தூபக்கள், மணி, கார்த்திகை விளக்கு மற்றும் தொங்கும் விளக்கு ஆகிய பூஜை உபகரணங்கள் 2,50,00,000 மதிப்பீட்டில் வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 8/5/2017 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மாவின் ஆசையோடு ஏழை எளியோர்கள் இழந்தல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டதோடு கோயில் தரிசனத்தில் முக்கியத்துவம் அளித்து முதியோர்களின் முக்கியத்துவம் கருதி மின்கல மகிழ்ந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நல்வாழ்வு வாழ்ந்திட நல்லறம் புரிந்திட காலம் அறிந்து வேண்டுதலுக்கு மலையேற முடியாமல் மலைத்து போய் நின்றவர்களுக்கு ரோப் கார் என்னும் இழுவை வண்டி திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்பட்டு வருகின்றன. பழனியில் பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 2வது ரோப் கார் திட்டத்திற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த இத்திட்டத்திற்கு 71,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ரோப் கார் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலிலும் ரோப் கார் வசதி அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவின் அடி சேராதவர் எனும் மரபொழியின் கூற்றுப்படி தம் பிறவியின் பயனாக ஆண்மிகு அன்பர்கள் கருதும் புனித யாத்திரைக்கு நிதியுதவி செய்யும் பொருட்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் 2012-2011 மானசூர் புனித பயணத்திற்கு 40,000 ரூபாயும் மற்றும் முக்கிய நாள் புனித யாத்திரைக்கு 10,000 ரூபாய் என தலா 250 யாத்திரைகளுக்கு வழங்க ஆணையிட்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் புனித யாத்திரையின் முக்கியத்துவத்தை கருதி இதன் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்தி தலா 500 நபர்களுக்கு நிதியுதவி வழங்க ஆணையிட்டுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை வரலாறு கண்டிராத வகையில் கோடிக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்ற கும்பகோணம் மகாமகா நிகழ்வின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அத்தியாவசிய தேவைகள் ஏற்படும் அனைத்து மிக மிக சிரத்தையோடு செயல்பட்டு எந்த விதமான இன்னலும் இன்றி பக்தருக்கு நீராடி மகிழ்ந்து இந்தியாவையே சந்தி தாய் பெற்றெடுத்த சமூக நீதி காத்த வீராங்கனை மாண்புமிகு அம்மாவை பாராட்டியது இம்மன்றத்தின் நண்பர்களும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 12/2/2018 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் திருக்கோயிலில் தீ விபத்து தடுப்பு மற்றும் இதர பேரிடர்கள் தவிர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. அத்திய அறிவுரையின்படி 47 முதல்நிலை திருக்கோயில்களில் தீ தடுப்பு தணிக்கை தடுப்பு மற்றும் சாதனங்களை கையாளுதல், தீ விபத்தில் பாதிப்பட்டவர்களுக்கு அளிக்க வேண்டிய முதலுதவி சிகிச்சை குறித்து மாதிரி செயல்முறைகள் மூலம் அந்தந்த மாவட்ட மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலர்களால் திருக்கோயில் பணியாளருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயிலில் தேவையான எண்ணிக்கையில் தீயணைப்பு கருவிகள், மணல் தண்ணீர் வாளிகள், மின்தடை கருவிகள் போன்ற தீட்டடிப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தலைவிருச்சிகள் மற்றும் திருக்கோயில் திருத்தேர்களுக்கு பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, அறமளத்து அருந்தமிழ் நாட்டை காத்தவர் கலையில் கலைவாணியாய் கருணியில் செல்வ திருமகளாய் ஆற்றலின் மலைமகளாய் ஆலயத்தில் இல்லாமல் இருந்தாலும் எங்கள் இதய கோயிலே வாழ்கின்ற முப்பெரும் சக்தியே எங்கள் அம்மா. இத்திருக்கோயில் அன்னதான திட்டத்தை ஏற்படுத்தி நாடெங்கும் அம்மா உணவகம் திறந்தும் கோடான கோடி மக்களின் பசிப்பினி தீர்த்த எங்கள் சொக்கத்தங்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கே இப்போது அரசியாக ஆகியிருப்பார்கள். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து திருக்கோயிலும் ஆக மிதிமியின்படியும் பண்டைய கலாச்சாரத்தை சுகாதாரம் மற்றும் தூய்மையும் 100 விழுக்காடு பராமரித்து வருகிறது. இதனை அங்கீகரிக்கும் விதமாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ்
மத்திய அரசு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை தூய்மையான புனித தவமாக தலமாக தேர்வு செய்து கடந்த 2/10/2017 அன்று தூய்மை இந்தியா விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யுனெஸ்கோ நிறுவனம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பழமை மாறாமல் திருப்பணி மேற்கொண்டதற்கான 2017 விருது கடந்த 1/11/2017 அன்று வழங்கப்பட்டது. இது அம்மாவின் அரசு கிடைத்த நற்சான்றாகும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, பெற்ற தாயினை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவையை உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தால் உள்ளிருந்து ஒளிரும் மாண்புமிகு அம்மா அவர்களை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் வாழ்வாதார திகழும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீண்டும் வணங்கி அவர்கள் அருளாசியின் நீச்சியாக வாழ்வதற்கு வாழ எம்மை வாழ்த்துவார்கள் என்று கருதி அவர்கள் ஆசையோடு துறையை வழிநிறுத்த வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு உறுதுணையாக விளங்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்களுக்கும் என் நின்றாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருக்கண்ணபுரம் அருள்மிகு சௌரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்று கோரிக்கை வைத்தார். இந்த திருக்கோயிலில் 14/9/2005 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் கடந்த நிலையில் இத்திருக்கோயில் பழமை மாறாமல் திருக்கோயில் என்பதால் திருப்பணி செய்ய தொல்லியல் நிபுணரின் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் மாண்பு உயர்நீதிமன்ற வல்லுநர்களின் பரிந்துரை பெற்று மேற்படி பரிந்துரையில் தெரிவித்துள்ளவாறு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டவுடன் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி 2018-2019 இந்து சமய அறநிலைத்துறையின் அறிவிப்புகளை இம்மாமன்றத்தை வெளியிடுகிறேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் உள்ள அறிவிப்புகளை தலைப்புகளை மட்டும் இம்மன்றத்தில் வாசிக்கிறேன். மற்றதை நான் படித்ததாக கேட்டு சட்டமன்றத்தில் பதிவேட்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருள்மிகு கைலாசநாத திருக்கோயிலில் 52 லட்சத்தில் ராஜகோபுரம் அமைக்கப்படும். அறிவிப்பு 2. சேலம் மாவட்டம் நெடுங்குளம் அருள்மிகு வரதராஜா பெருமாள் திருக்கோவில் முன்மண்டபம் மதிர்ச்சுவர் மற்றும் புனரமைப்பு பணிகள் 33 லட்சத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3. பும்புகார் கல்லூரியில் 3,70,00,000 வகுப்பறைகள் கட்டப்படும். அறிவிப்பு 4 திருக்கோயிலில் 4,20,00,000 4 திருமண மண்டபங்கள் கட்டப்படும். அறிவிப்பு 5. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 1,50,00,000 கலையரங்கம் கட்டப்படும். அறிவிப்பு 6. வேலூர் மாவட்டம் திமிரி குமரகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு 1,38,00,000 மலைப்பாதை அமைக்கப்படும். அறிவிப்பு 7. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெண்குன்றம் அருள்மிகு தவளைசீர திருக்கோயிலில் மலையில் 64,00,000 படிக்கட்டுகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 8. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கூழமந்தல் அருள்மிகு பேசும் பெருமாள் திருக்கோயிலில் 40,00,000 இலைப்பாறை மண்டபம் கட்டப்படும். அறிவிப்பு 9. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் வட்டம் சேர்ப்பாக்கம் அருள்மிகு மன்னாசாமி மற்றும் பச்சையம்மன் திருக்கோயிலில் 12,00,000 தங்கு அறைகள் கட்டப்படும். அறிவிப்பு 10. 6 திருக்கோயில்களில் 2,30,50,000 செலவில் 6 புதிய தேர்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 11. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் வட்டம் பெருநகர் அருள்மிகு பிரம்மதேசர் திருக்கோயிலில் 25,00,000 திருத்தேர் கொட்டமை அமைக்கப்படும். அறிவிப்பு 12. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருள்மிகு சுந்தரபாபு திருக்கோயிலில் 32,00,000 திருக்கோலம் சப்பலிடப்படும். அறிவிப்பு 13. 3 திருக்கோயிலில் 69,00,000 பக்தர்களுக்கு அடிப்பதிகள் செய்து தரப்படும். அறிவிப்பு 14. 2 திருக்கோயிலில் 71,00,000 சுற்றுச்சூர் மற்றும் திருப்பணிகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 15. 2 திருக்கோயிலில் 1,14,00,000 வணிக வளாகம் கட்டப்படும். அறிவிப்பு 16. சிவகங்கை மாவட்டம் தாமராக்கி அருள்மிகு ஏழை காத்த அம்மன் திருக்கோயிலில் 4,00,000 சுற்றுச்சுவர் உயர்த்தி தரப்படும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மாவின் நல்லாசிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலும் நான் இந்த மாமன்றத்தில் வைத்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினருக்கு மனநிலை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனவே
மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த பதிலுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.